ஒரு வேத வசனத்தை இன்னைக்கு வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 20:12. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகி இவனையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் நம்மை உண்டாக்கி என்ன பண்ண தெரியுமா, கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் அவை இவரண்டையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் கண் இருக்கு தானே செய்யுது, ஆனால் உன் கண்கள் காண்கிறதா? எதை காண்கிறது? ஆவிக்குரிய கண்களா இருக்கிறதா? உன் காது, எல்லாரும் காது இருக்குதான் செய்யுது, உன் காதுகள் தேவ சத்தத்தை கேட்கிறதா? அப்படி என்றால் தேவன் உன்னை உண்டாக்கி இருக்க என்பதற்கு அடையாளம் என்று அர்த்தம். ஆனால் தேவன் உண்டாக்கின மகத்துவத்தை காணாத கண்களும் கண்கள் இருந்தும் குருடர்கள் தான், தேவ சத்தத்தை கேட்காத காதுகளும் காது இருந்தும் செவிடர்கள் தான். நீங்கள் காண்கிறீர்களா? தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட், தேவனாய் கர்த்தருடைய மகாபெரிய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறீர்கள், நன்றியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119:18. உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். தேவஜனமே, நம்ம கண்களை தேவன் திறக்கும் போதுதான் அதிசயத்தை காண முடியும். ஆவிக்குரிய கண்கள் என்று கண்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் ஆவிக்குரிய காரியம் உங்களுக்கு புரியவே புரியாது. ஆவிக்குரிய காரியம் புரியணும்னா அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். விஞ்ஞானத்தின் படி சில காரியம் சொல்றாங்க, அம்மா கவனிச்சிங்க, தலை இருக்குல்ல, தலையில முன்னம் தலையில தான் உண்டாக்கின தேவன் நினைக்கும்படியாக, உண்டாக்கின தேவனை சேவிக்கும்படியான மெமரி செல்ஸ் இருக்கு. இங்க தான் முன்னாடி தான் இருக்கு, பின்னாடி இருக்கிற மூளை வந்து இருதயம், கிட்னி இதையெல்லாம் வேலை செய்ய உதவி செய்கிறது. பின்னாடி இருக்கிற மூளை, வலது பக்கத்துள்ள மூளை இடது பக்கத்துல கை கால்வாய் நடக்க செய்கிறது. வலது பக்கத்துல மூளை இடது பக்கத்துல கை கால்வாய் நடக்க செய்கிறது. ஆனால் முன்னாடி செல்கிற இந்த மூளை தான் தேவன் நினைக்கணும், தேவன் நேசிக்கணும், தேவனுக்காக வாழணும் எங்க உணர்வை உண்டு பண்ணுவது முன்னாடி இருக்க மூளை தான். இந்த மூளை என்ன செய்யற, இந்த சத்துரு அந்தகாரம் கொண்டு மூடி விடுகிறான். மூணவன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. 41 வருடங்களாய் எழுப்புதல் குறித்து நான் சத்தியத்தை பாடிக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் அநேகர் எங்க புரியலையே, புரியலையே. ஏனென்றால் அந்தகாரம் மக்களுடைய கண்களை மூடிட்டா அவன் ஒண்ணுமே புரியாது. நான் சொல்லுவதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று பயங்கர வைராக்கியமா இருப்பாய். தேவனை சேவிக்க என்று சொல்லியே சொல்லியே பிசாசு சேவிக்கிற மக்கள் பெருகி போன காரணம் தெரியுமா? அந்தகார ஆவி கண்களை மூடும் போது நிலைமை நடக்கு. ஆனால் தேவ அதிசயத்தை காணும்படி ஆண்டவரே கண்களை திறந்துள்ளோம் ஐயா. இந்த எழுப்பர் ஊழியத்தை குறித்து இந்த டெலிவிஷன்லயோ மொபைல்லையோ பார்க்க நிறைய மக்கள் என்ன நினைக்கணும் தெரியாது. ஆனால் என் நோக்கம் எல்லாம் கண்களை தேவன் திறக்கணும், அவ்வளவுதான். நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள், வல்லமையான ஊழியம் செய்கிறார், அற்புதமான ஊழியம் செய்கிற தப்பே கிடையாது. ஆனால் கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் நீங்க செய்கிற ஊழியம் யாருக்கு என்று உங்களுக்குமே புரியாது. தேவன் மன்னிப்பாராக, இந்த நாட்களிலே தேவனை சேவிக்க சொல்லிக் கொண்டே பேய் சேவிக்க அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு 19 வருஷம் ஊழியம் பண்ணார். ஆனால் 19 வருஷத்துக்கு மிஞ்சி போன 60 பேர்களும் ஆட்கள் சேரல. பக்கத்தில் ஒரு சகோதரி ஜப ஆரம்பிச்சாங்க, ஒரே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிட்டு
ஆயிரத்தி இரநூறு பேர் கூடி வந்துட்டாங்க. இந்த ஊழியக்காரர், ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணேன், கூட்டமே வரலையே, அந்த பாரு சகோதரி ஆயிரத்தி இரநூறு பேர், ஆயிரத்தி அறுநூறு பேர் வந்துட்டாங்க, என்ன ஆண்டவரே நான் செய்து சரியில்லையோ? இல்ல மகனே, நீ ஒரு நாளைக்கு ஆறாவது போ. ஆண்டவரே அங்கே என்ன போ சொல்றீங்களா? இல்ல நீ போ. நேரா போய் அந்த ஆறாவது போய் உட்கார்ந்துட்டாரன். உட்கார்ந்த உடனே ஒரே ஆட்டம், ஒரே அற்புதம், ஒரே அதிசயம், சாட்சி பயங்கரம் நடக்கு. கர்த்தர் சொன்னாரா, நீ நடந்து முன்னாடி போ. ஆண்டவரே நான் வந்து ஒரு ஊழியக்காரன், இந்த சபையில முன்னாடி போவேடா, நான் என்ன செய்ய? நீ முன்னாடி போ. முன்னாடி போன உடனே அந்த வல்லமை பெற்ற சகோதரி பேய் பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டான். நடந்த சாட்சி சொல்றேன், பேய் பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டான். இயேசுவின் நாமத்தில் ஜெபமனவன் தக்கும் கீழே விழுந்து ஆவி விலகிட்டான். அதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டமும் கிடையாது, ஒரு பாட்டும் கிடையாது, ஒரு சாட்சி, எல்லாம் நிசப்தமாயிட்டு. ஏன் தெரியுமா? நிறைய பேர் வந்து கண்கள் திறக்கப்படவில்லை. நீ தேவன் அதிசயத்தை காண வேண்டும் என்றால் உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இருக்க கட்டுக்கதைகளோ தெய்வத்தின கண்ணு அவக்கண் திறக்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வத்துக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் அந்த ஆவிக்குரிய கண்கள் இருக்கு, அது நெற்றில் தான் இருக்கு. தேவனுடைய மகத்துவம் பெரியது, மகிமை பெரியது. நான் பெங்களூர்ல புதுசா போன போது பல சபைகளுக்கு போகுடைய மன்னன், ஒரு சபைக்கு போயிருக்கேன். பாஸ்டர் ரொம்ப வல்லமையான சபை பாஸ்டர், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, ஒரு சகோதரி தோன்னு மைக்கை தச்சு விட்டாங்க, பள்ளிவிட்டு தச்சு விட்டாங்க. வல்லமை 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 வல்ல, அப்படியே அப்போ இது வல்லமையா, வாய்ப்பு கிடைச்சது வல்லமையா பிரசவம் பண்ணி விட்டேன். பிரசவம் பண்ணி முடிச்ச பிறகு ரெண்டு மாதங்களுக்கு பிறகு அந்த ஊழிக்கு என்னை கூப்பிட்டார். ஏன்னா நான் பிரசவம் பண்ண மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க, ஏன் தெரியுமா? எடுப்பது சுடும் இல்லை. போனா சொல்றாரு, பாஸ்டர் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்ன? இந்த தொத்தொத்தொத்தோன்னு மைக்கையும் பலிபீடத்தையும் தள்ளி போடுற அம்மா பரிசுத்தாவே நினைச்சிட்டு இருந்தோம், வல்லமை நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ நம்ம இருக்கிடமே தெரியல. இந்த உலகத்துல பொல்லாத ஆவிகள் பயங்கரமா கிரியை செய்கிறது, நல்ல கவனிச்சு, அதுவும் ஆவிக்குரிய மக்கள் மத்தியெல்லாம் கிரியை செய்கிறது. கவனமா இல்லை என்றால் நரகத்துக்கு கொண்டு போயிடும். இதான் மஞ்சகத்தின் ஆவிகள். ஆனால் தேவன் கண்களை திறந்து விட்டால் கதம் முடிஞ்சிட்டு, வழி தெரிஞ்சிடும். ரெண்டாவது காரியம், காது கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். கேட்பதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார்? தீவிரமா இருக்க வேண்டும். கோபிப்பதற்கு தாமதமா இருக்க, முன் கோபம் வச்சுட்டு அத உன ஒரு காலம் தேவனுடைய கிருபை அடைய முடியாமல் சத்துரு. ஜீவன தேவனா கத்துற கிருபை பெரியது. கேட்கிறதுக்கு நல்லா கவனமா இருக்கணும். படித்தவன் மட்டும் என்னை பின்பற்றுங்க சொன்னால் நிறைய பேர் நீங்கள் வந்து தேவனை அறிய முடியாது, பரலவும் போக முடியாது. ஆனால் தேவன் சொன்னார், காது உள்ளவன் கேட்கிறவன். ரோமர் கிரந்தம் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவ ஜனமே, தேவனுடைய வசனத்தை கேட்க 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 உனக்கு விசுவாசம் வரும். விசுவாசத்தை தேவன் உண்டாக்குவார். ஆனா வேத வசனத்தை கேட்கணும். பிரசங்க கேட்டு வாழ்க்கை ஓட்டாத. பிரசங்க யாருக்கு வேணும்? வேத வசனத்தை கேட்கும்போது தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுகிறார், நம்முடைய விசுவாசத்தை பெருக்கி விடுகிறார். எது நடந்தாலும் சரி, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். போன வாரத்தை நான் ஜெபிச்சு இருக்கும்போது தேவன் உணர்த்தினார், யாராவது தன்னை நீதிமான முயற்சி பண்றாங்களா? ஆமா ஆண்டவரே, அவங்க ஏமாத்துக்காரங்க தெரிஞ்சுக்க, ஏன்னா நீதிமான் யாருமே கிடையாது.
வேத வசனம் தன்னை நீதிமான் நம்பி மற்றவர்கள் அற்பமாக நினைத்துற மனுஷனை குறித்து தேவன் சொன்னார்னு சொன்னதா இல்லையா? ஆமா ஆண்டவரே. அந்த பரிசேயன் பாவியாக தான் போனான், அந்த ஆயக்காரன் நீதிமான் ஆகினான் கர்த்தாவே. எனவே நல்லா தெரிஞ்சுக்க, தன்னை நீதிமான் முயற்சி பண்ணுகிற யாருமே பாவிகள். இதுதான் சத்தியம். நல்லா கவனிச்சிங்க, என்றைக்குமே உங்கள் நீதிமான முயற்சிக்கவே முயற்சிக்காதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாலு நடப்பு உனக்கு தெரியாத, எனவே உன்னை தாழ்த்துவது தவிர, தேவன் முன்னாடி சிறுமைப்படுத்துவது தவிர வேற வழியே நமக்கு கிடையவே கிடையாது. எனவே தேவன் இந்த ரெண்டு காரியங்களையும் ஒரு குருடனுக்கு தேவன் தந்துட்டாரு. அதுதான் பெரிய பாக்கியம். அதுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 ஒரு பிச்சைக்காரன், 35 பின்பு இயேசு எரிகோவுக்கு சமீபமாக வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஏன்ப்பா குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் தெரியுமா? அவனால் வேலை செய்ய முடியாது, வெளில போக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் பிச்சைக்காரன் மாதிரி ஆக்கிடுவான் நிலைமை. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த நிலைமை தான் இருக்கோ. ஆனால் அவன் வந்து ஏயா யாரியா போறா, ஒரே சத்தமா இருக்கு, யாருக்கியா நசுனா இயேசு போறாரு, அப்படியா சத்தமிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ரொம்ப என்ன ரொம்ப ஆச்சரியமான சத்தியம் இதெல்லாம். ஒரு குருடனுக்கு இந்த அளவுக்கு விசுவாசம் எப்படியா வந்தது? எப்படி வந்தது தெரியுமா? அவன் காது வழியா கேட்டிருக்கான் சத்தியத்தை. என்ன கேட்டிருக்கான்? மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து உன் பாவங்களை மன்னித்து உனக்கு பார்வையும் கொடுப்பார். அப்ப போறது மேசியாவா? இயேசுவா அவர் என் பார்வை தர வல்லவர், என் பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்று விசுவாசித்தார். கேள்வினால் என்ன வரும்? விசுவாசம் வரும். இப்போ கவனிங்க, அவன் என்ன கேள்விப்பட்டிருக்கான்? வேத வசனத்தை கேள்விப்பட்டிருக்கான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42:6 திருப்பிக் கொள்ளுங்கள். 42:6 வாசிக்கலாம். 42:6, நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறையிலிருந்தும் சிறைச்சாலிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். வா, என் சத்தியத்தை எப்படியே கேட்டிருக்கான். தேவன் குருடைய கண்களை திறக்கிறாராம், இருளில் இருக்கிறவளை சிறைச்சாலிலிருந்து விடுவிக்கிறாராம். யார் இவர்? இவர்தான் மேசியா. உடனே இந்த குருடன் ஜெபிக்க, நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கிறான், இயேசுவே. இயேசுவே என்றால் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர் தான் இயேசு. இதையும் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். குருடன் தான், ஆனா கேள்விப்பட்டது என்ன? இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். இப்போ சில குடும்பங்களிலே குருடர்களாக இருப்பார்கள், சப்பானிகளாக இருப்பார்கள், துஷ்டர்களாக இருப்பார்கள், துன்மார்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? பரம்பரை பரம்பரை வந்த பாவம்தான் பரம்பரை பரம்பரையாக வந்த சாபங்கள் தான். இந்த நன்மைக்கு ஆவதற்கு காரணமே ஆயிட்ட பிறகு அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட அற்புதம் நடந்துடும். இயேசுவே என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர். நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருக்கீங்க, நிறைய பேர் கிறிஸ்தவன் இருக்கிறோம். நேற்று ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தேன். அந்த ஜபத்தில் அங்கே அந்த ஜபத்தில் வந்து ஒரு மகள் வந்து செயலிழந்து போன பாதி பைத்தியமாக இருக்கு நிலைமை. என்ன காரணம் தெரியுமா? அவங்க பாட்டி திருமணம் பண்ணி வந்தாங்க கிறிஸ்தவ மாப்பிளை, ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, சுவாபம் மாறவில்லை, ஜீவியம் மாறவில்லை. அந்த சாபம் அப்படியே இந்த மகனை பாதிச்சு
பிள்ளைய வந்து பாதி பைத்தியமா ஆக்கி விட்டுட்டு எனக்கு அப்பவே தெரியும். ஆனாலும் அடுத்த பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்து தயவாய் விடுவிச்சார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதுக்குதான் ஆவிக்கிற மக்களோடு ஐக்கியமா இருப்பதற்குரிய ஆசீர்வாதம் கிடைப்பதற்குரிய ரகசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காலகாலமா இருக்கிற பாவங்கள் இயேசுக்கு சொன்ன வந்து மன்னிக்கப்படணும். இயேசுவே, பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் பாவம் உன்னை பின்தொடரார். இயேசு என் பாவங்களை மன்னித்தான் சொல்லக்கூடிய மக்கள் உண்டா? ஏ பாக்கியவாணி பாக்கியவதி. உன் பாவம் என்னைக்கிட்ட என்னைக்கா திருப்பி அடிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் காலத்துக்கு முன்னாடி சாகுறாங்க, என்ன தெரியுமா? பாவம்தான். துன்மார்க்கத்தை அகப்பட்டு சாகுறாங்க, என்ன தெரியுமா? பாவம்தான். ஆனால் இயேசு பாவங்களை மன்னிக்கிறவன் குருடனுக்கு தெரிஞ்சிருக்கு. எனவேதான் நாம் சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். யார் யார் கேட்குறாங்களோ ஒரு நாளைக்கு தேவனை சத்தியத்தை ஒய்ப்பித்து அவங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம், அவர் மேசியா என்று இவனுக்கு தெரியும். தாவீதின் குமாரன் யார் தெரியுமா? மேசியா. மேசியா குருட கண்களை திறப்பார், இருளிருக்கிறவர்களை விடுதலை செய்வார் என்று இவனுக்கு தெரிஞ்சிட்டு அவன் கூப்பிடுறான். அப்போதான் நிறைய பேர் சும்மா கடா, நீ குருட பிச்சைக்கார, எதுக்கு இயேசு கூப்பிடுற? பின் நடப்புள்ள அவனை திட்டினார்களா, அதட்டினார்களா? நீங்க பேய சேவிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தேவனை சேவிக்கும் போது என்ன பெரிய கிறிஸ்டின் ஆக போற? ரொம்ப கேவலம் அது. கிறிஸ்டின் ஆவது கேவலமா? தேவ பிள்ளைகளாவது கேவலமா? பேய் பிள்ளைகளா இருப்பது உங்களுக்கு சந்தோஷம், தேவ பிள்ளைகளா இருப்பது கேவலமா? இது என்ன இப்ப உலகம்? இந்த உலகம் அதட்டுவார்கள். என்ன அதட்டுவார்கள்? நீ கிறிஸ்டின் ஆயிட்ட உனக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காது, அது கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. பேய் பிடிச்ச மாப்பிள்ளை வேண்டாம், பேய் பிடிச்ச பொண்ணு வேண்டாம், தேவனை பிடிச்ச அந்த ஒரு கிருபை நம்ம இருந்தா போதும். அடிக்கடி இந்த விவரம் சொல்லியிருக்கேன். பாளையங்கோட்டையில் ஒருத்தர் என் செய்தியை கேட்டுட்டு வந்தார். ஐயா, உங்கள் செய்தி ரொம்ப வல்லமையாக இருந்தது ஐயா. நீங்கள் கிறிஸ்டினா? ஆமா. ஏன்னா ரொம்ப என் வாழ்க்கை ரெண்டு பெண் பிள்ளைகள் கல்யாணம் எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. என்ன விஷயம்? எங்கள் ஜாதியில் கிறிஸ்டின் யாருமே இல்லை. எனவே தேவன் அறியாதவங்களுக்கு நான் கொடுத்துட்டு எப்படி கண்ணு கொடுத்தாக்கிற மாதிரி சத்துரு கொடுத்துட்டேன். தினம் தினமும் வேதனைப்படுறாங்க ஐயா. தவ மனசு கஷ்டமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், அப்படி என்னையா உன் ஜாதி? கோமட்டி செட்டின்னு சொல்றார். நீ கோமட்டி செட்டி கிடையாது, நீ யார் தெரியுமா? கம்ப நாட்டி செட்டி. ஏன் தேவன் அறிஞ்ச ஒரு ஆத்மா ஒன்று கிடைக்கலையா? நேற்று கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, செத்த பிறகும் ஜாதி மக்கள் ஆளுகை செய்தா. ரொம்ப வினோதமா இருக்கு. இதெல்லாம் பொல்லாத ஜனங்கள் போட்ட விஷம். கண்ணு திறந்துட்டா விடுதலாய விடுவாய். தேவஜனமே, விடுதலை வந்துடும். இருள் இருக்க மக்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். கடவுள்தான் இன்னும் அதிகமாக ஜெபமனு நெருக்கவர்தான் இன்னும் அதிகமாக தேவன் நேசி பிசாசு எதிர்த்திருக்கான. தேவனே என்று கூப்பிடு, உன் பலத்தை அதிகமாக்கு. அப்போ ஐயோ தலைவலிக்குதே, இடுப்பு வலிக்குது, உட்கார்ந்து புலம்பாது. உன் பலத்தை குறைத்து கொள்ளாத சத்துனை ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது. தேவன் அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டானான். கூப்பிட்ட உடனே கர்த்தரனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். என்ன அருமையான வேத வசனம் பாரு, உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய் என்று கேட்டார். இப்பொழுதும் நல்லா கவனிங்க, எனக்கு பணம் வேணும், என் பங்களா வேணும், எனக்கு கார் வேணும். ஆனால் நீ கூட்டினா தான் இருப்ப, பரலோகம் போக முடியுமா? என்ன வேணும் உனக்கு? அவன் நல்லா நினச்சி பார்த்தான், என் தேவை பணம் அல்ல. நான் குருடனாக இருக்க போய் நான் பிச்சைக்காரனாக இருக்கேன். கண் திறந்துட்டா நான் வேலை செய்வேனே, நான் பிழைப்பேனே, நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் ஆவிக்கு கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். தேவ ஜனமே, நீ என்ன கேட்கிறாயோ எங்க இருக்கிறாயோ தெரியாது. உன் கண்ணு திறக்கப்படாத வரைக்கும் நரகத்தில் போய் தவிக்க வேண்டியதுதான். தேவன் அறிந்திருக்கிறாய்,
வேதத்தை வாசிக்கிறாய், பாட்டு பாடுகிறாய், காணி கொடுக்கிறாய், ஆனா உன் கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. 1986 வருஷத்துல என் தேவன் குன்னூர் எஸ்டேட்ல ஜெபம் பண்ணும்போது கண்களை திறந்தார். மகனே, நிறைய பேர் எனக்கு ஊழி செய்கிறார்கள், ஆனா என் ஊழிசையில கலகம் பண்ணுகிறான் கர்த்தனோடு பேசினார். கலகம் பண்ணுகிறார்கள், ஆமா, என் சித்தத்தை செய்யாம யாருமே, என்னுடைய சித்தத்தை செய்யாத யாருமே கலகம் பண்ணுகிறன்னு கர்த்தர் சொன்னார். கெட்ட குமாரன் ஆசையை பிடிக்கிட்டு போயிட்டு துன்மார்க்கமாய் ஜீவிமனான். நிறைய பேர் தேவனுடைய வரங்களை பெற்று கொண்டு போயிட்டு துன்மார்க்கமாய் ஊழியம் பண்ணுகிறார்கள். யாருக்கு யோசிக்கணும்னு தெரியாதுன்னு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் உன்னையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஏதோ செய்வதற்காக அல்ல. என்னையா தேவ சித்தம்? கடைசி காலத்தில் இருக்கிறோம். கொரோனா வந்து நிறைய பேர் வாழ்ந்து போயிச்சு. அடுத்து யுத்தம் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. வந்துட்டா திங்கிறது சாப்பாடு கிடைக்காது. வெளில போனால் மூச்சு விட்டா உயிர் போயிடும். அதுதான் அணுகுண்டினுடைய தன்மை. இப்படிப்பட்ட காலம் வரணும்னு என்ன ஆசையா? இல்லை, அது ஆசை நமக்கு கிடையாது. ஆனால் நாம் சரியானபடி மரம் திரும்பவில்லை என்றால் அப்படி நிலைமை வந்துடும். தேவன் கண்களை திறக்கிறார். கண்களை திறப்பதற்காகத்தான் இன்றைக்கு தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு படம் வரைஞ்சா கண்ணு திறக்காத வரைக்கும் அந்த படத்துடைய அருமை தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. அவ எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு கடைசியில் கண்ணை மட்டும் திறப்பான், அப்போ தான் படமே அழகாக தெரியும். நீங்கள் ஊழியம் செய்யறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வல்லமையாக தேவன் பயன்படுத்துகிற ரொம்ப சந்தோஷம். ஆனால் கண்ணுன்னு திறக்கப்படலை, அசிங்கமாக இருக்கப்பா. நான் கேரளாவில் ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஒரு பையன் வந்தான். வந்துட்டு, பாஸ்டர், உங்களை நான் வரையட்டுமா? என்ன வரைவியா? ஆமாம், அங்கே என் டைப்ரைட்டர் பேப்பர் வந்து எடுத்து கொடுத்தேன். சாதாரண பெண் தான் எடுத்து கொடுத்துறேன். உட்காந்து அப்படியே வரைஞ்சிட்டான். கண்ணு வரையும் போது, ஐயா பாஸ்டர் அப்படியே இருங்க, அப்படியே பாருங்க. இப்போ கூட என் ஃபோட்டோ என்கிட்ட இருக்காது. கண்ணு திறக்கப்படாத வரைக்கும் நீ ஒன்றகன் தான், நீ குருடன் தான். பார்வை இருக்குன்னு சொல்லி நீ குருடனாக இருக்கிறாய். எழுப்பல் தேவ திட்டத்தில் தேவன் கண்ணை திறக்கிறார். கண்ணு திறந்தா அவங்க எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும், எழுந்தி பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். பார்வை அடைபாயாக சொல்ல தேவன் இன்றைக்கு உன் பார்வையை திறக்கிறார், கண்களை திறக்கிறார். என்ன செய்யணும்னு தெரியலையே தவிக்கிறாயா? எங்க போன்னு தெரியலையே குழம்பி கொண்டிருக்கிறாயா? தேவன் கண்களை திறக்கும் போது வழிகள் பறந்துவிடும். கண்கள் திறக்காத வரைக்கும் எந்த குழியில விழுவாயோ, எந்த முள்ள விழுவாயோ உனக்கு தெரியாதே சகோதரே. சகோதரியே, தேவன் இன்றைக்கு உன் கண்களை திறப்பாராக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக, சத்தம் உன் மேல தொனிப்பதாக, தேவ நாம மகிமை அடைவதாக. ஜெபிப்போம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, மகத்துமுள்ள ராஜாவே, மகிமையுள்ள தேவனே, இந்த நாள் எங்களோடு பேசின தேவனுக்கு நன்றி கர்த்தாவே. உம சத்தியத்தை மறைக்கும்படியாக, உம சத்தியத்தின் மகத்துவத்தை மறைக்கும்படி எந்த சத்துரு கிரி செய்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் கண்களை திறக்க வல்லவர், காதுகளை திறக்க வல்லவர். மனுஷால் கூடாத தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.